அன்பிற்கினிய ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல கந்த புராணம் குறித்த செய்திகளின் முதல் பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம். நூல் வரலாறு. காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் அர்ச்சகராக இருந்தவர் காலத்தியப்ப சிவாச்சாரியார். அவரது மகன் கச்சியப்ப சிவாச்சாரியார். கல்வி அறிவும் சமய அறிவும் நிரம்ப பெற்றவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஒரு நாள் இவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி, அன்பனே, நீ வடமொழி கந்தபுராணத்தில் உள்ள நம் சரித்திரத்தை கந்தபுராணம் என்ற பெயரில் தமிழில் விரித்து பாடுக என்று கட்டளையிட்டார். பின் திகட சக்கரமும் செம்முகம் ஐந்துலான் என்று முதல் அடியும் எடுத்து கொடுத்து மறைந்தார். அதன்படி கச்சியப்பர் கந்தபுராணத்தை இயற்றினார் அப்படின்னு ஒரு செவிவழி கதையை சொல்றாங்க. அதில் பிழை திருத்தங்கள் முருகனால் செய்யப்பட்டதாக கச்சியப்பரின் வரலாறு தெரிவிக்கின்றது. முருகன் வந்து கனவுல வந்து இந்த நூலுக்கு அடியெடுத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் பிழையை திருத்தியதும் முருகப்பெருமான், தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி கச்சியப்ப சிவாச்சாரியோட வரலாற்றுல இந்த குறிப்பை பதிவு செய்யறாங்க. அரங்கேற்றம். கச்சியப்பர் கந்தபுராணம் முழுவதும் பாடி முடித்த நிலையில் ஒரு நன்னாளில் காஞ்சி குமரக்கோட்டம் ஆலயத்தில் நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. முதல் பாடலின் முதல் வரியான திகட சக்கரம் என்ற செய்யுளை கச்சியப்பர் பாடி அதன் பொருளை விளக்க முற்பட்டார். அப்போது அங்குள்ள புலவர்களில் ஒருவர், திகழ் தசம் என்பது திகடசம் என புணர்வதற்கு தொல்காப்பிய முதலிய இலக்கண நூல்களில் விதி இல்லை என கூறினார். மறுநாள் தான் அது குறித்து விளக்குவதாக கச்சியப்பர் கூறினார். முதல் வரி முதல் சொல்லலேயே அங்க இலக்கண பிழையை வந்து ஒரு புலவர் சுட்டி காட்டுறார். இந்த திகட சக்கரம் அப்படிங்கப்போ திகழ் தசம் அப்படிங்கிறது திகடசம் அப்படின்னு புணர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு வந்து தொல்காப்பியம் உட்பட எந்த இலக்கண நூலையும் புணர்ச்சி விதிகள் இல்லை அப்படின்னு சொன்னோட கச்சியப்பர் என்ன சொல்றாருன்னா, நான் மறுநாள் வந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்தவர் நேரம் எங்க போறாருன்னா முருகப்பெருமான் போறார். குமரக்கடவுளுடன் இது பற்றி முறையிட்டார். நாளை அரங்கேற்றத்தின் போது புலவர் ஒருவர் வருவார், அவர் மூலம் இதற்கு விடை கிடைக்கும் என்ற முருகனின் உத்தரவு கச்சியப்பருக்கு கிடைத்தது. மறுநாள் அரங்கேற்றத்திற்கு சபை கூடிய போது சோழ நாட்டு புலவர் ஒருவர் அங்கே வந்தார். அவர் வீர சோழியம் என்ற இலக்கண நூலை கச்சியப்பரிடம் அளித்தார். முந்தைய நாள் அரங்கேற்றத்தை தடுத்த புலவர் அதனை வாங்கி பார்க்க அதில் சந்திப்படலம் 18 பாடலில் திகதசம் என்ற புணர்வதற்கான விதி இருப்பதை கண்டார். தன் அறியாமைக்கு மன்னிக்குமாறு கச்சியப்பரிடம் வேண்டிக் கொள்ள நூல் அரங்கேற்றம் தொடர்ந்தது. இவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்க. வீரசோலியத்தில் இருக்கக்கூடிய சந்திப்படலத்தின் 18 பாடல இந்த திகடசம் அப்படிங்கிற சொல்லுக்கான புணர்ச்சி விதியை கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியத்துல இல்ல, நன்னூல்ல இல்ல, வீரசோலியத்துல இருக்கு. இதை பார்த்து அந்த புலவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. நூல் அரங்கேற்றம் நடந்தது. நூல் அரங்கேற்றம் ஓராண்டுக்கு தொடர்ந்து பின் நிறைவுற்றது. 1 வருஷம் நடந்திருக்கு. அரங்கேற்றம் முடிந்ததும் கச்சியப்பர் சிவிகையில் ஏற்றப்பட்டு சிறப்பு செய்ய பெற்றார். நூல் அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப வடமொழியில் உள்ள ஸ்கந்த புராணத்தில் முதலாவதாக சங்கர சம்ஹிதை இடம்பெற்றுள்ளது. அதில் முதல் காண்டம் சிவரகசிய காண்டம். இவற்றில் உபதேச காண்டம் தவிர்த்த முதல் 6 காண்டங்களை கச்சியப்பர் தமிழில் கந்த புராணமாக இயற்றியுள்ளார். வடமொழியில் இருக்கிறது அப்படியே முழுசா எடுத்துக்கல. வடமொழியில ஸ்கந்த புராணம் அப்படின்னு பேர் சொல்றாங்க. அதுல வந்து சங்கர சம்ஹிதை அப்படிங்கிற அந்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் முதல் காண்டம் சிவரகசிய காண்டம். இதுல வந்து உபதேச காண்டம் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் 6 காண்டங்களை மட்டும்தான் கந்த புராணத்துல வந்து பாடுபொருளாக கச்சியப்பர் எடுத்துக்கிறார். கந்த புராணத்தில் 10,346 செய்யுள்கள் அமைந்துள்ளன. அதனாலதான் ஓராண்டு தேவைப்பட்டிருக்கு அரங்கேற்றத்துக்கு. 10,000 பாடல்கள் அரங்கேற்றம் செய்யணும் இல்லையா. கச்சியப்பர் தமிழ் காப்பிய மரபையொட்டி கந்த புராணத்தை 6 காண்டங்களாக பகுத்துள்ளார். வடமொழி மரபோட வடமொழி மரபோட புராணம் செய்யப்பட்டிருந்தா கூட தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி அதை தமிழ்படுத்தி 6 காண்டங்களாக பகுக்கிறார் கச்சியப்பர். ஒவ்வொரு காண்டத்தின் உட்பிரிவுகளாக படலங்கள் அமைந்துள்ளன. 6 காண்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப, உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தச காண்டம் என்ற 6 காண்டங்களும் கந்த புராணத்தில் இடம்பெற்றிருக்கு. படலங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, பாயுரப் பகுதியுடன் சேர்த்து 142 படலங்கள் கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளன. தமிழ் காப்பிய மரபிற்கேற்ப திருநாட்டு படலம், திருநகரப் படலம் ஆகியன இடம்பெற்றுள்ளன. ஏன்னா காப்பியம் அப்படிங்கிறப்ப நாட்டு வாழ்த்து இருக்கணும், நகர வாழ்த்து இருக்கணும். அதற்காக திருநாட்டு படலம், திருநகரப் படலம் இடம்பெற்றிருக்கு. 6 காண்டங்களுள் 5வதாக அமைந்துள்ள தேவ காண்டம் 5 படலங்களையும் 421 பாடல்களையும் கொண்டு அளவில் சிறியதாக அமைந்துள்ளது. அந்த தேவகாண்டம் மட்டும்தான் ரொம்ப சிறியதா இருக்கு. 4வது காண்டமாகிய யுத்த காண்டம் 2,967 பாடல்களை கொண்டு எண்ணிக்கையில் அதிகமானதாக அமைந்துள்ளது. இப்ப 6 காண்டத்துல 5வது படலம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. தேவகாண்டம் வந்து ரொம்ப சின்னது, படலம் இல்ல தேவகாண்டம். வெறும் 5 படலங்கள், 421 பாடல்கள் தான். அப்ப நீண்ட காண்டம் எதுனா அது யுத்த காண்டம்.
2967 பாடல்களை கொண்டிருக்கு. இக்காண்டத்தின் 13வது படலமாகிய சூரபன்மன் வதை படலம் 507 பாடல்களை கொண்டுள்ளது. மற்ற படலங்களை விட இப்படலத்தில் செய்யுள் எண்ணிக்கை மிகுந்து காணப்படுகின்றது. நம்ம திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய அந்த சூரசம்ஹாரம் இருக்கு இல்லையா, அந்த செய்தியை தான் இங்கே சொல்கிறாங்க. மற்ற படலங்களின் கதையின் போக்கிற்கு ஏற்ப பாடல்கள் மிகுந்தும் குறைந்தும் காணப்படுகின்றன. பாடல் அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப கந்தபுராணத்தின் பாயிர பாடல் திகட சக்கரை என்பதை முதலாக கொண்டு கழி விருத்த யாப்பில் அமைந்துள்ளது. பாயிரம் மட்டும் கடவுள் வாழ்த்து முதல் செயலுள் திருவந்த தொல்லை புவனத்தோடு என தொடங்கி பாராகி பார்க்கூட்டல் ஆகிய என இறுதி செயலை அமைத்து உலகின் பொருட்டாகவே நூலை முடித்துள்ளார் கச்சியப்பர். இவரது காலம் அப்படின்னு பார்க்குறப்போ கந்தபுராணத்தின் காலம் குறித்து தமிழறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்களிடம் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. கந்தபுராணத்தின் காலத்தை கா சுப்பிரமணிய பிள்ளையும் நாசி கந்தையா பிள்ளையும் பொது ஆண்டு 11வது நூற்றாண்டின் இறுதி அல்லது 12வது நூற்றாண்டின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எம் சீனிவாச ஐயங்கார் சொல்கிறாரு 950க்கும் 1200க்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறார் கிபி. எஸ் வையாபுரி பிள்ளை வழக்கம் போல் அவர் பின்னால் எழுப்பார் இல்லையா காலத்தை, அவர் சொல்கிறாரு 1500க்கும் 1850க்கும் இடைப்பட்ட காலம். அவர் சொல்கிறது 16-17வது நூற்றாண்டுங்கிறார். கே ஏ நீலகண்ட சாஸ்திரி 1625 எனவும் தேப்போ மீனாட் சுந்தரனார் 17வது நூற்றாண்டு எனவும் குறிப்பிடுகின்றார். மு அருணாச்சலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் விரிவாக ஆராய்ந்து கந்தபுராண ஆசிரியரின் காலம் கிபி 1400க்கும் சற்று முன்னதாக இருத்தல் கூடும். அங்கே பிழையாக இருக்குது, அங்கே 14000 கொடுத்துருக்காங்க, அது தவறு. 1400க்கும் சற்று முன்னதாக இருக்கக்கூடும் என்று தனது முடிவுகளை தெரிவித்துள்ளார். இருந்தாலும் இவரது காலம் குறித்து பல்வேறு முரண்பாடுகள் இருக்குங்கிறது தான் உண்மை. கந்தபுராணத்தின் கதை சுருக்கம். கந்தபுராணத்தில் மூலக்கதையோடு பல்வேறு கிளை கதைகளும் கலந்து வருகின்றன. கச்சியப்பர் முருகனது கதையை மட்டும் கூறாமல் முருகனின் தந்தையாகிய சிவபெருமானின் அருட்செயல்கள் பலவற்றையும் கந்தபுராணத்தின் இடையிடையே இணைத்து அவற்றிற்குரிய கதைகளையும் விவரித்துள்ளார். கந்தபுராணத்தில் முருகபெருமான் மட்டும் பேசப்படலை, சிவபெருமானையும் பேசுகிறாரு. சூரபத்மன் என்னும் அசுரன் கடும் தவம் செய்து சிவபெருமானிடம் மகத்தான வரங்களை பெறுகின்றான். உலகையாலும் அதிகாரத்தை மேற்கொண்டு தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகின்றான். சிவனை தவிர வேறு யாருமே அளிக்க முடியாத வரத்தை பெற்று அசுரர்களின் தலைவனாக விளங்குகின்றான். இதனால் துன்புற்ற தேவர்கள் சிவபெருமானுடன் தங்களுடைய துயரங்களை சொல்லி சூரனை அளிக்கும்படி வேண்டினர். தேவர்களின் வேண்டுதலை ஏற்றார் சிவபெருமான். தம்முடைய 6 முகங்களின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளை தந்தார். 6ம் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக தோன்றின. உமாதேவியார் அவற்றை கையால் எடுத்தணைத்த போது ஒன்றாகி கந்தன் என்ற குமரக்கடவுள் ஆயின. வீரவாகு முதலான வீரர்கள் முருகனுக்கு துணையாக தோன்றினர். நாரதர் வேள்வியில் தோன்றிய ஆட்டினை கந்தன் அடக்கி அதன் மீது அமர்ந்தார். பிரணவ பொருள் அறியாத பிரம்மனை குட்டி சிறை செய்து பின்னர் சிவபெருமான் ஆணையால் விடுவித்து தம் தந்தைக்கு பிரணவ பொருள் உணர்த்தினார். தகப்பன் சாமியாராகவே மாறிப்போனார். பின்னர் சூரன் தம்பியாகிய தாரகானோடு போரிட்டு அவனது கிரௌஞ்ச மலையை வீழ்த்தினார். பின் திருச்செந்தூர் தலத்தை அடைந்து அங்கு தங்கியிருந்தார். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் தான் சொல்றதுனால தான் இந்த சூரபத்மன் மதத்துக்கு அதிகமான பாடப்பகுதியை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய முருகனோட கதைகளாக கொடுத்திருக்காங்க. சூரபத்மனும் சிறைப்பட்டிருந்த இந்திரன் மகன் சயந்தனையும் தேவர்களையும் விடுவிக்க எண்ணிய குமரபெருமான் வீரபாகு தேவரை சூரனிடம் தூது அனுப்பினார். சூரன் வீரவாகு தேவர் கூறியதற்கு இசையாமல் குமரவேலை இகழ்ந்துரைத்து திருப்பி அனுப்பினான். பின்னர் போர் தொடங்கியது திருச்செந்தூர் கடற்கரையில். சூரனின் புதல்வர்களான பானுகோபன், இரணியன், சிங்கமுகன் ஆகியோரும் மந்திரி தருமகோபனும் இறந்தார்கள். சூரனே போரினை மேற்கொண்டு போர்க்களத்தில் பல மாயைகளையும் தந்திரங்களையும் செய்தான். அந்த சூரசம்ஹாரம் பார்த்தா தெரியும், அவன் பலவிதமான வடிவத்தில் வருவான். மரம் மாதிரி, சேவல் மாதிரி, அந்த மாதிரி நிறைய வடிவத்தில் வருவான். பல உருவங்கள் கொண்டு எதிர்த்தான். இவை அனைத்து முருகப்பெருமானம் பயனற்று போயின. போரின் இறுதியில் கடல் நடுவில் மாமரமாக நின்றான் சூரன். அப்போது குமரப்பெருமான் உடம்பிடி என்ற ஆயுதத்தை அவன் மீது ஏவி அம்மரத்தை 2 கூறாக்கி வீழ்த்தினார். 2 கூறுகளும் மயிலாகவும் சேவலாகவும் தோன்றின. முருகன் மயிலை ஊர்தியாகவும் சேவலை கொடியாகவும் ஏந்தினார். போரில் வென்ற பின் திருச்செந்தூரிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு சென்றார். அங்கு முருகப்பெருமானுக்கு இந்திரன் வளர்த்த தெய்வ யானைக்கும் திருமணம் நிகழ்ந்தது. பின் திருத்தணிக்கு சென்றார் முருகப்பெருமான். அங்கு வெள்ளி மலைச்சாரில் குறவரால் வளர்க்கப்பெற்ற திணைப்புணம் காத்து வளர்த்தார் வள்ளியம்மை. வள்ளியிடம் வேங்கை மரமாகியும் கிழவனாகியும் திருவிளையாடல் புரிந்து பின்னர் தன் உண்மை திருவுருவம் காட்டி மனம் செய்து கொண்டார். அப்போ திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானவை மணக்கிறாரு, திருத்தணில வள்ளியை மணக்கின்றார். இறுதியாக கந்த வேற்படைந்து 2 தேவியாரோடும் காட்சியளித்தார். கையில் வந்து வேற்படையோட 2 மனைவியோடும் காட்சியளித்தார் என்பதோடு கந்தபுராணம் நிறைவடைகிறது. கந்தபுராண சுருக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ
சம்பந்த சரணாலய சுவாமிகள் என்பார் கந்த புராணத்துல வரலாறுகளை சுருக்கி தொகுத்தல் என்னும் யாப்பால் 1049 செய்யுள்களால் இயற்றியுள்ளார். பதிப்பு அப்படின்னு பாக்குறப்ப கந்த புராணத்தின் மூலப்பாடம் முழுவதையும் முதலில் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் 1883 பதிப்பித்தார். நம்ம ஆறுமுக நாவலர் செய்திகள் படிக்கிறப்ப இந்த செய்தியை படிச்சோம் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அவரே பின்னர் கந்த புராணத்தை வசன நடையிலும் எழுதி வெளியிட்டார். தொடர்ந்து பல்வேறு பதிப்புகளும் உரை நூல்களும் ஆய்வு நூல்களும் வெளியாகியுள்ளன. இத்துடன் கந்தபுராணத்தின் முதல் பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் யூஜிடிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.